எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னைக்கு நம்ம சர்க்கார் அப்படிங்கிற இந்த செக்மெண்ட்டில் தமிழ்நாடு பிளான்டேஷன் லேபர் ஹவுசிங் அட்வைசரி போர்டு அப்படிங்கிற அமைப்பை தான் பார்க்க போகிறோம். பிளான்டேஷன்ஸ் லேபர் ஆக்ட் 1951, அதுக்கு கீழே தான் இந்த அமைப்பு வருது. பிளான்டேஷன்ஸில் ஈடுபடக்கூடிய லேபர்ஸோட வெல்ஃபேருக்காகவும் அந்த ஒர்க் கண்டிஷன்ஸை ரெகுலேட் பண்ணணும் அப்படின்றதுக்காகவும் தான் இது ஆரம்பிக்கப்பட்டது. இந்த அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு பூரா இயங்கிட்டுருக்கு. இந்தியா பூராமே எல்லா ஸ்டேட்லேயும் அந்த ஸ்டேட்டோட பேரில் இப்படி ஒரு அமைப்பு இருக்குது. ஜம்மு காஷ்மீர் ஸ்டேட்டில் மட்டும் இல்லை. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அவங்களோட கெசட்டில் ஒரு சில விஷயங்களெல்லாம் வச்சு தான் வந்து இந்த இதை நடைமுறைப்படுத்தினாங்க. அது என்னெல்லாம் அப்படின்னா, இப்போ என்ன மாதிரி பிளான்டேஷன்ஸ்க்கெல்லாம் வரலாம், அந்த மாதிரி டீ, காஃபி, ரப்பர் இதையெல்லாம் பிளான்டேஷன் பண்ணுறதுக்கு ஏதாவது லேண்டில் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, அப்போ இது அதில் இப்போது 5 இல்லை அதுக்கு மேற்பட்ட ஆட்கள் வேலை செய்கிறாங்க, 6 இல்லை அதுக்கு மேற்பட்ட ஆட்கள் வேலை செய்கிறாங்க, 12 மாதத்தில் எத்தனை நாள் இந்த மாதிரி வேலை செய்கிறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்து வரும். வேறு ஏதாவது பிளான்ட்டை வளர்த்தா கூட அப்போ கூட இந்த 5 பேருக்கு மேலே, 6 பேருக்கு மேலே வேலை செய்கிறாங்களா, இல்லை 12 மாதத்தில் எத்தனை பேர்த்துக்கு இது வேலை செய்கிறாங்க, அந்த மாதிரி விஷயங்கள் வரும். சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவல் வாங்கியிருக்காங்களா, ஸ்டேட் கவர்மெண்ட் அப்ரூவல் வாங்கியிருக்காங்களா, இந்த மாதிரி அதோட கெசட்டில் இருக்கிற அந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அது வந்து வழி நடக்கும். இப்போது ஒரு லேண்டில் இந்த கிளாஸ் ஏழப்படி இந்த இது வளர்க்கலாம், இல்லைன்னா இந்த பிளான்ட்டை வளர்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த லேண்டு வந்து 5 ஹெக்டேர் கம்மியாக இருக்குது, அது வந்து அதுக்கேற்ற மாதிரி வளர்க்கலாம். அப்படி இல்லைன்னா அதை பீஸ் ஆஃப் லேண்டை வந்து யூஸ் பண்ணவே இல்லை, யூஸ் பண்ணுற எபிலிட்டி இருக்குது ஆனால் யூஸ் பண்ணல. இப்போ இந்த ரெண்டு லேண்டும் ஒரே எம்ப்ளாயர் கீழே இருக்குது அப்படின்னா முதல்ல சொல்கிற லேண்டை வந்து பிளான்டேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, அது எப்போ அப்படின்னா இந்த ரெண்டு லேண்டையும் கூட்டினா அதோட மொத்த ஏரியா 5 ஹெக்டேருக்கு மேலே வந்துச்சுன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அஃபிஷியல் கேசட்டில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் படி அந்த ஆக்டோட எல்லா ப்ரொவிஷன்ஸ் இல்லை ஒரு சில ப்ரொவிஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணப்படலை அப்படின்னா, இப்போ அந்த சப்செக்ஷன் 4 கிளாஸ் ஏ இல்லை கிளாஸ் பி அது வந்து அதை ரெஃபர் பண்ணி அவங்க வந்து அதுக்கான ப்ரொவிஷன்ஸை டிக்ளேர் பண்ணலாம். ஒரு சில விஷயங்கள் செயல்படலாம். அது என்ன விஷயங்கள் செயல்படலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது 5 ஹெக்டேருக்கு ஒருத்தரையாவது வேலைக்கு வைக்கணும், அது 15 ஹெக்டேருக்கு ரெண்டு பேரையாவது வேலைக்கு வைக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ வந்து இப்போ அதை பண்ணலாம், அதை இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணலன்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்து இந்த ஆக்டோட ஆரம்பத்துக்கு முன்னாடியே இதை வந்து செல்லாது, இது வந்து நோ டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரொவைட் பண்ணிடலாம்.